வணக்கம் மக்களே, இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் பென்டன் ப்ராடக்ட் ஆஃப் இயர்த். இந்த கேமோட 10வது பகுதி தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 9 பார்ட் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து மவுண்ட் ரஷ்மோரில் வந்து ப்ளம்பர் பேஸில் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும், அதோடு வந்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிக்காகோ லேக் ஃப்ரண்ட் ப்ளம்பர் கண்டெய்னர் வந்து டிஸ்ட்ராய் ஆகியிருந்தாலும் ஏலியன் கிரியேச்சர்ஸ் வந்து மிட்வெஸ்ட்க்கு வந்து ஓடி போயிருச்சாமா. இதோட மோசமான விஷயம் என்னென்னா, கோஸ்ட் ஃப்ரீக் வந்து எத்தனை லேம்பையரை வந்து திருடிட்டு போயிடுச்சு வில்கேட்ஸ்க்காக. பென் வந்து சிக்காகோக்கு வந்து போகிறானாமா அதை தடுக்கிறதுக்காக. ஓகே, என்னமோ கிராண்ட்பா பண்ணுறாரு. ஸோ யாராச்சும் நம்மளை பார்த்துறாங்கன்னு நினைக்கிறியா? இந்த இடம் ரொம்ப குவைட்டாக இருக்குது. ஆமாம், ரொம்ப சத்தம் இல்லாமல் இருக்குது. என்ன சவுண்டு என்னது? ஓகே, இப்போ நான் ஃபோர் ஹவர்ஸ் வச்சு பயன்படுத்துகிறேன். என்ன, என்னை பார்த்து பயந்துட்டிங்களா? இல்லை, அதுங்கனால என்னது? ஓகே, இதுங்க வந்து அதுங்களை பயன்படுத்திடுச்சு, நம்ம பயன்படுத்தலன்னு நினச்சோம். சரி, ஆரம்பிப்போம். நம்ம பெரிய எனிமி அட்டாக்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ண முடியாதாமல் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இடமா? இந்த சிட்டி ஃபுல்லாக வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கோட மான்ஸ்டர் ஆர்மி வந்து இருக்குதாமா, அவங்கள வந்து கரெக்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் டவுன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் நல்ல இடமா இருக்குது. நல்ல இடத்துல தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த வாங்கிக்கோ. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே அடியில் போயிட்டானுங்க. என்ன தூரத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் ஓ ஓடி போயிரு, அப்படி நீ மட்டும்தான் காலில் விழுவீங்க, நானும் வந்து காலில் விழுவேன் அப்படின்னு சொல்லி விழுந்துட்டான். அதுக்குள்ளே இதுங்க பிரச்சனை வேறு, பாம்பை வேறு அந்த பக்கம் போட்டோம். சரி, பவர் கம்மியாகிடுச்சு, ஓடு 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 ஓடு. நீ என்னடா காற்றுல ஓவியம் வரைஞ்சிட்டுக்கிற? சரி, இந்த லோடாகட்டும், ஓவியம் வரைஞ்சது போதும், போக வீட்டுக்கு. ஆடா, மேலேயே போடலையா? அவனை தான் ஃபஸ்ட் அடிச்சிருக்கோம். ஓகே, இதுங்களாம் முடிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு வந்து பவர் முடிஞ்சு போச்சு, அப்படியே உரமாக போயிடும். ஸோ இந்த ஓனாய் மட்டும்தான் வந்து சுற்றிட்டு இருக்குது, அதையும் வந்து ரெண்டு அடியில் முடிச்சுட்ருவோம். ஓகே, முடிஞ்சது முடிஞ்சது, புதுசாக வந்தவனுக்கு தான் ஃபஸ்ட் அடி விடுவோம். ஸோ அவன் போயிட்டான், நீ மட்டும் என்னடா பண்ணுறீங்க, போங்கடா. தனியாக ஒருத்தன் வரான். ஓகே, நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து பவர் அப் கிடச்சிருக்குது. ஓகே, இதை வந்து வச்சுக்கோ, என்னென்னங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன, தரையை வந்து ஒரு சுற்று சுற்றி காமிக்கிறான், சுற்றி சுற்றி அடிக்கிறது தரையிலேயே. சரி, பவர் டவுன் ஆச்சு, ஒரே இடத்துல நின்று பவர் நம்ம டவுன் பண்ணி விட்டானே. வரண்டா வரண்டா, இந்தா ஆடா அங்கேருந்து இங்கே ஓடி போயிட்டே. நீ வேற ஓ அப்படியே ஓடி போயிருக்கே, டவுன் ஆயிரும் நினச்சேன். எவ்வளோ அடி அடிச்சு தாங்கிறானே. ஓகே, நின்றான் ஷோப்பா. ஓகே, போகலாம், இந்த பக்கம் தான் போகணுமா? இந்த டிராஃபிக் லைட்டை வந்து உடச்சிடலான்னு பார்த்தேன், உடையில மறுபடியும் லோடிங் போட்டாங்க. வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க, நம்ம தான் வாங்குறோமா? சுற்றி சுற்றி அடிப்பட வாடா, சும்மா எவ்வளோ தூரம் துரத்தி வரீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பிளாக் பண்ண மட்டும் விட்டுருவேண்ணா, எப்படி இருந்தாலும் அடிப்பாங்க தான் போகிறீங்க. கொஞ்சம் நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்த்தேன், நம்ம போகிறவங்க முடிச்சிட்டானு. நில்றா வரண்டா, லோட் ஆனதுக்கப்புறம் வந்து மேலே உருண்டு போயிடுறேன், அவ்வளோதான். இன்னமும் இதாகாமல் இருக்கிறீங்க, சொன்னோடனே தான் போகிறேன் நீ. ஓகே, கீழே விழுந்து அப்படியே போயிடணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வேறு கரெக்டாக வந்து மேலே விழுங்க மாட்டேங்கிறோம். ஓகே, மம்மியை கூப்பிட்டு வந்துட்டிங்களா? எப்பா ஜஸ்ட் மிஸ், ஆட ஜஸ்ட் மிஸ்ன்னு சொன்னது தப்பா? காரில் விழுந்துட்டாடா, விழுறான்றா. ஸோ கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் உள்ளே புந்து வந்துடும்டா. பென்னுன்னா யார்? இதுலெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேது அவனுங்களுக்கு. வாங்கடா வாங்கடா,
ஒருத்தன் தான் வந்திருக்கா. சரி, இவனி வந்து இப்படியே சுற்றி சுற்றி அடிச்சிடும். நான் பழைய முடிச்சு விட்டுருவானுக்கு போல. ஓடிப்பேர் ஓடிப்பேர் பென்னு, கொஞ்சம் சேஃபு. அவ்வளோதான், ஒரு டைம் சுற்றி அடித்தேன், என்ன முடிஞ்சிருந்து. சோப்பா நம்மளுக்கே தலை சுற்றுது. கீழே விழுந்துட்டான் அவன், மேலே ஏறிவிடுவான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். சரி, இந்த ரெண்டு மம்மியை மட்டும் முடித்தா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோ சிக்னல் கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லைன்னு அடி வாங்கிட்டே இருப்பீங்க. ஓகே, சொன்னோடனே கொடுத்துட்டான். அடுத்தது இங்கே தான் ஒளி போகுது. ஆஹா, இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்க சுமோ கடை. பரவாயில்ல, இந்த டைம் தான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, சுற்றி முடிக்கிடும், அப்படியே மேலே ஏறி போயிடலாம். ஸோ அடுத்தது இந்த பக்கம் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து உடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும், தேவையான எடுத்துக்கலாம். ஸோ ஆம்லெட்ரிக்ஸோட பவரும் அந்த இந்த பவரும் வந்து கிடைக்கும். அச்சோ, டெட்டே விழுந்துடாத. சூப்பர், கஷ்டப்பட்டு மேலே ஏறினேன். கொஞ்சம் ஓரமாக தான் நின்றுக்கும் பார்த்து. ஓகே, முன்னாடியே வந்து ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பாதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பே பண்ணும், இல்லைன்னா கீழே விழுந்துடுறோம். டேய், அப்படியே மாதிரி விழுந்துடாதா? ஆ ஓகே, நான் மேலே போயிட்டே இருக்குமா? யாருமே காணும், எவனுமே வரல. ஸோ இந்த சைடுக்குதா? இங்கே ஏதோ டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபோர் அம்சை மாற்றி இந்த பாக்ஸை கொண்டு வந்து இது மேலே வச்சா முடிச்சுது. ஓகே, இங்கே சுவிட்சை தட்டுமா? ஓகே, சுவிட்சை தட்டினோடனே அங்கே பக்கம் இருக்குது. ஸோ இதை தள்ளிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்ன பட்டன் வந்து கிளிக் பண்ணியாச்சு, அது உள்ளேயும் போக காணும். சரி, கரெக்டானதான். ஓ, இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடி பெண்ணா மாறணுமா? ஓகே, பைப்புக்குள்ளே போகிறதுக்கு பென் தான் கரெக்டு. எவ்வளோ மெதுவாக நடந்து வரான். ஓகே, கன் வந்து ஃபோர் அம்சை பற்றி ஏதோ சொல்லிட்டுருக்குறான். மரத்தில் ஏதோ எலி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்களாட்டும். அதாவது எலி வந்து இங்கே அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருக்கானு, நம்மளுக்கு அது தேவையில்லை. அதெல்லாம் இப்படியே போய் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து முடிச்சுட்டோம். அப்போ ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சிட்டானுங்க. போங்களாடி, அவ்வளோதான். குப்பையை மூஞ்சில் அடித்தே வந்து அவனை வந்து போக வச்சாச்சு. சரி, இந்த காரில் சும்மா தானது, உடச்சி விடுவோம், நம்மளுக்கும் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும், ஹெல்த்தை வந்து ஃபுல்லாக வச்சுக்குவோம். என்ன விழுகிற மாதிரி போகிறான். ஓகே, இங்கே ஏதோ சின்ன மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நகர்த்துவோம். ஃபோர் ஆர்ம்ஸ் வாங்க. ஓகே, யார் இனிமேலாம் யார் வர காணும்? இது மாற்றினப்புறம் வருவாங்களா தெரியல. ஓ, மறுபடியும் இது அதே மெத்தட், கொண்டு போய் இதை வச்சுட்டு. ஓகே, இது வந்து உள்ளே போயிடுது. அப்போ வந்து ஹீட் பிளாஸ்ட் தான் கரெக்டு. இந்த இங்கேருந்தே வந்து அப்படியே வந்து இது பண்ணி விட்ருலாம். இன்னும் நேரம் நிற்க மாட்டேங்கிறான். ஓகே, பின்னாடி ஓடி வந்து இப்போ வந்து நிற்போம். அவ்வளோதான், பட்டனை வந்து ஊதிய தள்ளிட்டான். சரி, இதுக்கு மேலே இது தேவையில்லை. அடுத்தது ஃபோர் அம்சம் மாதிரி உள்ளே இருக்கிற பட்டனை வந்து அமுத்துவோம். ஓகே, அந்த பக்கம் கெனன் பால்ட்டா மாதிரி அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த ஷிப்பு வந்தால் வந்து இது பண்ணி வைப்பாங்களே, ஓப்பன் பண்ணி வைப்பாங்களே பிரிட்ஜை, அது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த பட்டனை கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த ரெண்டு பேர் இப்படி தான் நான் போகணுமா? ஸோ கெனன் போல்ட் இல்லாமல் போக முடியாது. ஓகே, மாற்றி அமுத்திட்டேன். கெனன் போல்ட் இல்லாமல் போக முடியாதாம்மா, அதான் தெரியுதே. விழுந்துடாத அப்பா, ஜம்ப் பண்ணி வந்துட்டான்டா. இப்போ வரணுமே ஆளுங்க, இன்னமும் ஆளை காணும். இல்லை, ஃப்ரீயாக போட மாட்டேங்கும் அப்பா, வந்துட்டானுங்கடா. ஸோ எலக்ட்ரிசிட்டி தர்றவன் வந்து வந்துட்டான். அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் பார்த்துக்கலாம். நீ எப்படி மித்தவங்களாம் அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் நான் ஓட்டுறவுட்டுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அவனே போயிட்டான். அடுத்தது மம்மியா, வா வா வா,
நம்மளுக்கு கடி கொடுக்குதா இல்லை அவனுங்களுக்கு கடி கொடுக்குதானே தெரிய மாட்டேங்குதே. அவ்வளோ ஃபாஸ்ட்டாங்க. ஆமா ஓகே, காரெல்லாம் அடித்து நொறுக்கியாச்சு. ஓடி போயிரு ஓடி போயிரு. சரி இவனுங்க ரெண்டு பேர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரெண்டு பேர்த்து மேலேயும் பட்டுருச்சுப்பா, மேலே விழுகலே நினச்சேன் ஆனால் பட்டுருச்சு. ஏதோ பவர் கிடச்சிருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் பவர் நினைக்கிறேன், ஐஸ் கிறிஸ்டல்னு நினைக்கிறேன் அந்த இது. ஏய் ஒருத்தனாலே லேட் ஆகிட்டே இருக்குது போ. ஓ அடுத்தது எலக்ட்ரிக்சிட்டி வந்துட்டியா? ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கரண்ட்டை வச்சு அங்கே இங்கேயும் மாறி போகிறான். அப்படியே போயிரு, இன்னுமே ஆகலை. இவருக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது இல்லையோ, அப்படி தான் நினைக்கிறேன். சரி பவரும் போயிடுச்சு. மேலே தான் விழுகணும் ஒன்றுமே. ஓகே பவர் வந்து கம்மியாச்சு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாட்டு போகாமல் போயிடுறேன். ஃபோர் ஆர்ம்ஸ் உனை தூக்கி கல்ல தூக்கி போட்டதுக்கே விழுந்துட்டான். அந்த பக்கம் வந்து வழி இருக்குது கேனன் பால்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே கேனன் பால்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய பவுன்ஸ் பண்ணி மேலே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே மேலே இதை ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே வைல்டு வைன் கரெக்டாக இருக்கும். அப்படி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுமா? சூப்பர். டே விழுந்துடாத விழுந்துடாத. அப்படியே அந்த பக்கம் போயிரு. சூப்பர். இதுக்கு பேசாமல் நேராக கீழே விழுந்துட்டான். நில்லு வரேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் விழுந்துட்டேன். ஓகே இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்ல தூரமாக போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். அப்படி அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணதில் கொஞ்சம் சைடில் போய் விழுந்துட்டான். அதனால பொறுமையாகவே போவோம். ஓகே ஆடர் நல்ல வேலை. என்ன இந்த ட்ரிப் கொஞ்சம் அதிகமாகவே சுற்றுறான். ஓகே அப்படியே வந்து மேலே ஏறணுமா? ஓகே அடுத்தது இந்த பக்கமாக இந்த பக்கமா? இந்த பக்கம் ஏறுறதுக்கு ஒன்றும் காட்ட மாட்டேது. இங்கே இருக்குதா? இங்கே எங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு? அந்த அங்கே இருக்குது. ஸோ டிஎன்ஏ அந்த இது ஒன்று கிடச்சிருக்குது, ஏலியன் டெக் பூஸ்ட்டு. அடுப்போ அந்த பக்கம் வழியில் இப்படி தான் போயணும். அவ்வளோதான், மேலே ஜம்ப் பண்ணோம்னா முடிந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலாமா? இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்பா ஏதோ இது இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து சமாளிச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இந்த பக்கம் போகணுமா? ஓகே வந்தாச்சு மேலே. யாராச்சும் வரணுமே. டே என்னங்கடா இனிமே யாருங்கண்ணா? பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் தான். அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகணும். நம்ம கேனன் பால்ட் யூஸ் பண்ணிக்குவோம். கீழே ஒழுங்காமல் இருந்தானே சரி, ஒரே ஜம்பு தான். ஓகே வந்தாச்சு. அடுத்தது ஃபோர் ஆர்ம்ஸ். எல்லா ஏலியனையும் வந்து முக்கால்வாசி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. என்ன இப்போ வந்து எக்ஸலரேட் மட்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல, மித்த எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஹீட் பிளஸ்டி வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணுற போன டைம் வந்து யூஸ் பண்ணோம். எக்ஸலரேட் தான் வந்து யூஸ் பண்ணல அதிகமாக. அடுத்தது என்ன பண்ணும்? ஓ வைல்டு வைன், வைல்டு வைன் யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடணும். ஏ விழுந்துடாத. கே வந்தாச்சு. எங்கெங்கே போகிறானே? டே இந்த பக்கம் போகிறான். கேமரா தப்பாக திருப்பக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. சரி போய் பார்ப்போம். வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி போகணுமா? வழி இல்லை, வழி இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்னர் கொண்டு போயிடுது.
அப்போ வந்து இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, மேலே ஒன்று. ஆஹா, சுமோ கார்டு மேலே இருக்குது. அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போக முடியுமான்னு தெரியல. ஒரு வேளை சுற்றி இது போகணுமா? கோ இந்த பக்கம் காட்டிடுச்சு. சரி, அப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஆஃப்லைனில் இருக்கும்போது அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம், யாருமே காணோம். ஏ, கண்ணாடி உடஞ்சி போச்சு. ஆஹா, ட்ரெயினில் போகிறோம். சூப்பர். ட்ரெயினில் கீழே மட்டும் விழுகாமல் போயிட்டே இருந்தால் சரி. இந்த மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, அதனால தான் வந்து பென் வந்து சொல்கிற அப்படி. பவர் டவுன், பவர் டவுன். நில்லு நில்லு, ஓரமாக போய்கிறேன். சே, உன் மேலே வந்து விழுந்தேன். அவன் ஜம்ப் பண்ணுறான் பாருங்க. ஓகே, ஓரம் வச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். தோகம், நீ மட்டும் என்ன பண்ணுற? ஓகே, இது இந்த பக்கம் திரும்பி போட்டால் கூட பரவாயில்ல. ஓகே, இவன் முடிஞ்சான், இவனும் முடிஞ்சான். ஓகே, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மம்மி தானே, மெதுவாகவே போகலாம். அவனை தான் தூக்கி போட்டு நின்றான்ற, உனையும் தூக்கி போடுறேன். போ, நீ மட்டும் என்ன பண்ணுறப்போ, எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான் தோகம். இவனும் முடிஞ்சான், நீ மட்டும் என்ன பண்ணுறப்போ. கீழே விழுந்தானு தெரியலையே. ஆ, இன்னும் இருக்கிறான் அவன், கரெக்டாக தூக்கி போட்டு விழுகலை. வெயிட் வெயிட், அடுத்தது இவன் வேறு வரானா? ரெண்டு பேர். ஓகே, இவனையும் வந்து தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஓட்டமா? நில்றான்றான். கரெக்டாக வந்து கிட்ட வர மாட்டேங்கிற நீ. இவனை தூக்கி அந்த பக்கம் போட்டுடலான்னு பார்த்தா இவன் வேறு நடுவில் வந்துட்டான். ஸோ ரெண்டு பேர் வந்ததுனால பவர் டவுன் ஆகிடுச்சு சீக்கிரம். இதுக்கு மேலே வழி இல்லையா, சமாளிப்போம். ரொம்ப ஓரத்தில் வந்துட்டோம். மொத்தமே வந்து மூணு கண்டெய்னர் தான் இருக்க மாட்டேங்குது. போ அந்த பக்கம். ஓகே, கரெக்டாக தூக்கி போட்டாச்சு. நீ மட்டும் என்ன பண்ணுற? நின்றன்ற, வரண்டா. அந்த பக்கம் ஓடி போகிற ஆள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறதே இல்லை. ஆ, ஓகே, நின்றான்றா. சொன்னது தப்பா, டக்குன்னு போகிற இறக்கி விட்டான். வா வா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிவேன். போ, இவன் மட்டும்தான் இருக்கான் நினைக்கிறேன். கரெக்டாக இவனை மட்டும் தூக்கி போட்டான் அப்படின்னா முடிந்தது, முடிஞ்சது. ஓ, லெவலே முடிஞ்சது. ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அதிகமாக பண்ணியிருக்கிறோம். ஸோ வழக்கமாக வாங்குற சி கிரேடு. சரி, நல்லா பண்ணியிருக்கிற. கோஸ்ட் ஃப்ரீக்கோட பேர் வந்து சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு புரியல. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு அதிகமான பவர் வந்து கிடச்சிருக்குது. ஆமாம், இப்போ வந்து நீ வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை வந்து உன்னோட தாக்கிக்கலாம். கடைசியாக போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அதை அவனை அனுப்பிச்சிடலாம். முட்டாளே, அவன் நினைக்கிறான் அவன் வந்து என்னை தேடிட்டுருக்கான் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம தான் அவனை தேட வச்சுட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, ஓவர் ரைட் பண்ணிடலாம். சிக்காகோ லேக் ஃப்ரண்ட் வந்து முடிந்தது. ஸோ அடுத்தது வந்து என்ன லொக்கேஷன்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கிட்டே வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து இருக்குது, அதை பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போகிறான். ஸோ அவனை வந்து அடுத்தது தடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் அடுத்த ஏரியா என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்தா தெரிஞ்சிடும். கோல்டு கோஸ்ட் தேட்டரா? ஸோ அவன் வந்து ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்டான். பென் வந்து கோஸ்ட் ஃப்ரீக்கை வந்து சேஸ் பண்ணிட்டு போனானாமா சிக்காகோவில். ஸோ அவனை வந்து அழிக்கிறதுக்காக போயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பென் வந்து கோஸ்ட் ஃப்ரீக் பின்னாடியே வந்து ஓடி போயிருக்கிறான். இப்போ வந்து அவங்க கூட சண்டை போடணும். வந்துட்டாயா? உன்னோட ஆமெட்ரிக்ஸ் எனர்ஜிக்கு ரொம்ப நன்றி. அது வந்து என்னோட பாடியில் வந்து ரொம்ப என்னை ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு எப்பயுமே. அப்படியா? சரி, ஸோ ஸ்மெல் அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இருக்கும். உன்னோட சின்ன வாட்ச்னால உன்னை வந்து காப்பாற்ற முடியாது பெஞ்சமின். நான் வந்து அந்த பவரோட அதிகமாக இருக்கிறேன் இந்த டைமில் வந்து எனக்கு, அதாவது நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறான். யார் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லைங்கிறத பொறுத்துருந்து பாரு. ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து ஓகே, அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதாமல் தள்ளி பிடிக்கிறது.
உன்னோட அழிவுக்கான ஃபார்மை வந்து எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். வரண்டா வரண்டா, இதை வச்சா நீ என்னை அழைக்க போகிற. அப்போயும் வந்து உன்னால் என்னால் நேராக வந்து அட்டாக் பண்ண முடியாது இல்லை, எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் உள்ளே போய் தானே பண்ண முடியும். இதெல்லாம் துசுப்பு எனக்கு, சும்மாவே போட்டு வெளுத்தெடுப்பேன். இந்த ஃபார்முக்கு வந்து மாறி நீ ஓகே, பெரிய பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே வெளியே வந்துட்டான். ஓ அந்த ஷட்டரை வந்து எடுத்துடணும். வெயிட் வெயிட் வெயிட், இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒயில்டு வெயின் தான் கரெக்டு. பிடிச்சி இழுத்துடு. ஓ கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிச்சம் ஆகாது, அதனால் வந்து கரெக்டாக அதை அட்டாக் பண்ணிட்டு கோஸ்ட் ஃப்ரீக்ஸ் வெளியே வரும்போது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இதை ஓப்பன் பண்ணிடணும், ஜன்னல் ஓப்பன் பண்ணிடணும். என்ன அடி வாங்குற நீ? ஓகே இந்த மம்மி மட்டும் அது பாட்டு தனியாக வருதுங்க. ஒரு ஃபார்ம்லேருந்து அடுத்த ஃபார்முக்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஸோ அது வந்து டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு மாறி போயிருந்தா எப்படி இருந்தாலும் அடி தான் வாங்க போகிறீங்க. ஓ எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுடலாம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்துட்டான். வெயிட் வெயிட் வெயிட். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து வைல்டு வெயினை வந்து மாற்றி மாற்றி அடிக்க வேண்டியது இது. இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஃபுல்லாக? ஓகே முடிந்தது, மூணாவது ரவுண்ட். பார்த்தா வந்து கால்வாசி பிளட்டு போயிருக்குது. இன்னும் ஒரு நாலு ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ உடனே முடிச்சு விட்டுலாமா? பிளட்டு கம்மியாயிடுச்சு. ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு. ஸோ லோட் ஆகட்டும் அப்போ வந்து பேசிக்கிறேன். ஆ இதை ஆட ஜஸ்ட் இங்கே இருந்தாங்க, தப்பிச்சு போயிட்டாண்டா. என்ன இவன் மேலே மட்டும் படம் படிது படம் தோப்பு. நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிறேன். போயிரு போயிரு போயிரு, அப்படியே ஓடிப்பிரு. இது இந்த போடாச்சு. நீ மட்டும் என்ன பண்ணுறப்போ அந்த தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாட வேண்டியதாகுது. ஓகே இவன் பறந்துட்டான் முடியும். இவன் கொஞ்சம் பவர் தான், இருந்தாலும் கையில் மாட்டினானா முடிந்தது. கல் மேலே படாமல் போயிடுச்சு. ஓடிப்பிரு ஓடிப்பிரு ஓடிப்பிரு. டேக் என்ன பண்ண, ஒரே அடியில் வந்து பவரை வந்து டவுன் பண்ணி மொத்தமாக லைஃப் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவன்கிட்ட வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். கரண்ட்டு கொடுக்குறவன்ட்ட இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், தூக்கி தூக்கி போட்டு டக்குன்னு முடிச்சு விட்ருலாம். போ போச்சேர். ஒரே அடியில் போயிட்டான் டக்குன்னு ஏலியன் ஃபார்ம் மாறிட்டு ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சுடுவோம். ஸோ கேப் விட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து உள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். அதே இது கிரியேச்சருக்குள்ளே மாற்றி அமுத்திட்டேன். நடுவில் வந்துருக்கும், கொஞ்சம் தூக்கி நடுவில் போட்டுக்கணும். அடுத்த டைம் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ ஒயில்டு வெயின் வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சில டைம் வந்து இந்த முன்னாடி விழுகிறது மட்டும் கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக தர மாதிரி இருக்குது. ஓகே இவன் உடம்புக்குள்ள போயிட்டான். நின்றா வரண்டா, இது வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வெளிச்சத்தில். ஓகே இன்னும் ஒரு அடி வாங்கினா போதுன்னு நினைக்கிறேன். முடிந்தது. எங்கே வெளியே வந்தான்? ஸோ இங்கே தான் இருக்கிறான், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. அடுத்தது கரண்ட்டு கொடுக்குறவன் இவன்ட்ட தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். போன டைம் எட்டி மிதிச்சே வந்து லைஃப்பை போக வச்சிட்டான். பாருங்கள் திடீர் திடீர்னு வரான். நின்றான்றா. நம்மளுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் தான் கரெக்டு, தூக்கி போடுறதுக்கு வசதியான நாள். ஒன்னையும் தான் ஒன்றை மட்டும் விட்டுருவானா? ஸோ ஓரளவுக்கு கிட்ட போனால் சில டைம் வந்து பிடிக்க மாட்டேங்கண்ணா. ஆட எனர்ஜி வச்சு தள்ளி விட்டாயா? மேலேயே விழுக மாட்டேங்குது. போன டைம் மாதிரி பண்ணிடுறாதரா. இந்த வாங்கிக்கோ போலதான் நினைக்கிறேன். பின்னாடி போயிட்டாடா. ஓகே அது முடிந்தது லைஃப். ஸோ இவனை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கல் வந்து மேலே பட்டால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது.
ஸோ நடுவில் தூக்கி போட்டோம், அவ்வளோ தான் போயிரு போயிரு. இன்னும் தாக்கு பிடிக்கிறானே, இப்போ கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். அப்போ சென்டரில் தூக்கி போட்டால் தான் வந்து வெளிச்சத்தில் கொஞ்சம் அதிகமாக போகும். ஓடிடு ஓடிடு பாருங்க, ஒரு அடிக்கு பாதி பிளட்டு போயிடுது. இந்த வர வர ஆட அவ்வளோதான், தூக்கி நடுவில் போட்டலாம். இந்த பக்கம் வந்துட்டானா, ஓகே அவன் வெளியே வந்துட்டான். சரி கரெக்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் பிளட் அதிகமாக போகுமா? எங்கே ஓடிட்டான்டா, ஓடுறான்டா. டேய் எங்கே ஓடுற? சரி வேணா மட்டும் டிஃபீட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துக்க மாட்டேங்க. ஸோ எங்கேயோ வந்து இது மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாச்சு எல்லாமே வந்து சிலைகள்லாம் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குதாமல், அது கரெக்டான பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா அதோடய வெளிச்சம் வந்து அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கணுமா இருக்கும். எதுவுமே பண்ண முடியாமல் அங்கே போய் நின்றுட்டான் நினைக்கிறேன் ஓரமாக. சரி போய் வைப்போம், இது ஓகே. இது டேரெக்டாக பட்டுருமா மேலே, கொஞ்சம் பக்கத்தில் போகணும். இங்கே ரெண்டு மூணு சிலை இருக்கா, அப்போ வந்து இதை இங்கே நகர்த்தி பார்ப்போம். அதை அந்த பக்கம் திருப்பிகிட்டு இருக்கிறான், இந்த பக்கம் திரும்பினா கூட பரவாயில்ல. ஓகே இது அந்த பக்கம் போயிடுச்சு, இது மேலே போடுமா? இந்த பக்கம் திரும்பிருக்கானே, இந்த பக்கம் போகாது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போச்சுனா தான் இதாகும். இப்போ வேறு எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கடைசி செய்தி தள்ளி பார்க்கலாமா? அதே தான் வருது, பக்கத்தில் தான் வருது. ஸோ அந்த சென்டரில் இருக்கிறது இதை கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுட்டு இப்போ வந்து அந்த கார்னரில் தள்ளி பார்ப்போம். கரெக்டாக வந்து மேலே படுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதை கொண்டு போய் அந்த பக்கம் வச்சோம் அப்படின்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வச்சாச்சு, மேலே படலையா? இந்த நகுத்துன்னு நினைக்கிறேன், பட்டுச்சா இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? இல்லை இதுக்கு மேலே இவனை நகுத்த முடியல, அவனை நகுத்த முடியுமா இதுக்கு மேலே? ஓகே கரெக்ட், அவ்வளோதான் முடிஞ்சுது. டென்னிசன், உன்னை வந்து நான் ஒரு வழி பண்ண போகிறேன், இது என்னோடய எனர்ஜி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிச்சு, நான் வந்து உன்னை ஒரு வழி பண்ண போகிறேன். ஓகே இவ்வளோ பிளட் இருக்குதா, கொஞ்சோடு தான் போயிருக்கு கேஸ். அவ்வளோ நேரம் பண்ணி அந்த வெளிச்சத்தில் பட்டு ஒன்றும் ஆகலை, இல்லை ஒரு வேளை அதிகமாக வச்சப்போ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஏலியன் ஃபார்ம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். நாலாக மூணாக பிரிகிறான், இதில் வந்து அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஆட மேலேயே பட மாட்டேங்குது. ஸோ ஃபோர் ஆர்ம்ஸ் தப்பிச்சிட்றான், வேறு ஃபார்ம் இதை வச்சுக்கலாம். மேலே படுதா இல்லையான்னு தெரியலையே. ஓகே படுது படுது படுது, ஏன்னா ஃபோர் ஆர்ம்ஸ் வந்துச்சுன்னா தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிடலாம். ஓகே நிறையா ஹெல்த் வேறு கொடுக்குறான், அப்படி எடுத்துக்கும் நின்றான்றான். ஓகே இங்கே இருந்ததெல்லாம் போயிடுச்சா? ஸோ அடிக்கடி வந்து மறைஞ்சு போயிடறோம், அதனால தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம அடி வாங்கிடுறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பாதி லெவல் வந்து கொண்டு வந்தாச்சு, இப்படி வேறு மூணாக பிரிஞ்சு போகிறானா? ஓடி போயிரு ஓடி போயிரு, பிளட்டு கம்மியாக இருக்குதுல்ல. இந்தா வச்சுக்கோ கெனன் போல்ட், இதை சமாளி நீ, இது நான் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். எந்த பக்கம் போகிறான் தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மறைஞ்சு போயிடுறேன், இன்விசிபிள் ஆகிறதுனால இதாகிடுது. ஓகே வரண்டா வரண்டா, என்னது இது? வயிற்று பிரித்து காமிக்கலாம், பிளட்டு கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஒரிஜினல் இங்கே இருக்கியா நில் நின்று வர வர பவரை போயிட்ட அப்புறம் வர. ஸோ ஜஸ்ட் மிஸ் அது ஒரே அடியில் முடிச்சிருப்பான். வரண்டா வரண்டா இப்போ மேலே போட்டுருச்சு. ஓகே இந்த கொஞ்சம் தான் இருக்குது சமாளிப்போம். கிணன் போல்ட்டே வச்சு சுற்றி சுற்றி அவனும் சுற்றிட்டு நம்மளும் சுற்றுவான். அவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறான், நம்ம அவனை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். அட்டன்ட்ரா ஓடி ஓடி வீடு ஓடி டக்குன்னு மேலே வந்துடும். ஓகே இன்னும் கொஞ்சம் தான், ஒரு ரெண்டு அடி விழுந்தால் போயிடுவான்னு நினைக்கிறேன். இதில் கம்மியாகல, அவ்வளோ இது பண்ணி வேஸ்ட்டாக போச்சேன். ஸோ நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு அடித்தா தான், இல்லை அப்படின்னா மறைஞ்சு போயிட்டானா ஒன்றும் ஆக மாட்டேங்குது இந்த பக்கத்துக்கான. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, தாக்கு பிடிச்சாலும் சரிவேன். அவ்வளோதான், வாடா வாடா எங்களை இருக்கிறேன். இந்த எப்படி இருந்தாலும் அடி தான் வாங்க போகிறேன். இன்னும் வந்து ஒரு அடி வாங்கினா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சமாளிப்போம். இட்டுட்டுறேன். ஓகே அந்த முடிஞ்சது முடிஞ்சது. பென்னாக மாறினோம், பட்டனை மட்டும் கரெக்டாக அமுத்தினோம்னா போதும். ஓகே ரெண்டாவது பட்டன் ஓகே, மூணாவது ஓகே. தூக்கி பந்தாடிட்டு இருக்கிறான். ஓகே கிராண்ட் பா வந்து காப்பாற்றிட்டார் போ. ஸோ நல்வாயுக்குள்ளே வந்து அனுப்பியாச்சு கோஸ்ட் ஃப்ரீக்கை. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அதிகமாக, அது வந்து அந்த கேம் ஓவர் சீன் மட்டும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி அடுத்து என்ன நடக்குது, என்னோட விடுமுறையிலேருந்து இன்னொரு விடுமுறை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு இருக்கா. அதுக்குள்ள கவர்னர் வந்து ஒரு கிறிஸ்டல் கொடுத்துட்டா. ஓகே ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லாக பவர் ஆயிடுச்சு, ஆனால் வந்து என்னால் வந்து வேறு ஃபார்ம்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ண முடியல. லாஸ்ட் கிறிஸ்டல் வந்து எல்லா டிஎன்ஏ வந்து இருக்குதாமா, ஸோ எல்லாத்தையும் உறிஞ்சிச்சு அப்படிங்கிறேன். இந்த ஸ்கேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தவிர வேறு யாரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பென் சொல்கிறான். ஹீரோ கண்ட்ரில் வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சாமா ஆம்னிட்ரிக்ஸில், அதனால் வந்து ஒரு ஏலியன் ஃபார்ம்லேருந்து அடுத்த ஏலியன் ஃபார்முக்கு டேரெக்டாக வந்து மாற்றிக்கலாமா, அதாவது பென் வந்து மாறி மாறணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஓகே கைஸ் நம்ம வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.